பாய் வீட்டு கல்யாண பிரியாணி முன்பி பிரியாணி மசாலா முன்பி.comல ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். என்ன கலர் குடி பண்ணிட்டு இருக்க? ஹாய் தாமரை அக்கா. ஹாய். அழகி பாவுன் தாமரையாங்க நான் வந்தத விட நீ வந்தப்பதான் அதிகமா அழுதுருப்பேன். பொய் சொல்லாம சொல்லு. அதுதான் சொல்றேன், அதுதான் சொல்றேன் லூஸ் அக்கா. நான் வந்தப்ப நீங்க அழுதீங்கல்ல, அத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. செல்லகுட்டி அப்ப எப்படி செல்லகுட்டி உன்னை விட்டு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அவங்க வருது. அக்கா உங்களுடைய மெசேஜ் வந்துட்டே இருக்காங்க. ரோஹித்னு ஒருத்தர், தாமரை அக்கா எப்படி இருக்கீங்க? செல்ல தங்கை தாமரைக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. மெசேஜ் வந்துட்டே வந்துட்டே இருக்கு. தாமரை அக்கா நீங்க தான் பெஸ்ட், ஹேட்ஸ் ஆஃப் னு அனுப்பிச்சிருக்காங்க. ஹாய் தாமரை அக்கா. இன்னொருத்தங்க, அக்கா நீங்க கவலைப்படாதீங்க, மக்கள் நாங்க உங்களுக்காக எப்பயும் இருப்போம் சொல்லி அனுப்பியிருக்காங்க ஒருத்தங்க. அது போதும். அப்புறம் வேற என்ன வேணும்? வேற எதுவும் இது போதும். இதுவே எனக்கு பெரிய சொத்து தானே, நான் ஜெயிச்சது தானே. நிறைய விளம்பரமான ஆளுங்கல்ல நான். அப்படி இல்ல பாப்பா, நான் ஒரு நாடக நடிகை, ஒரு கிராமத்துல இருந்தானே வந்தேன். அதனால கொஞ்சம் பயந்து பயந்து யோசிச்சு யோசிச்சு என்ன பாப்பா என்னை பிடிக்குமா விரல் கடிக்கிறது இதெல்லாம் பிடிக்கும். என் பையனை கடிச்சிட்டே இருப்பேன். அக்கா நான் உங்க வீட்டுக்கு போனேன், சந்தோஷம். புற்றுநோய் குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதுல சிகிச்சை பெற்று இருக்க குழந்தைங்க வந்து பாக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தாங்க. அதனால இங்க சென்னையில இருந்து மதுரைக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க போறது. போயி நான் பாத்துட்டு அங்க இருந்து பக்கம் தான் திண்டுக்கல். ஒரு பாட்டி குச்சா குட்டியா இருந்தாங்கல்ல, அவங்க அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு நீங்க பேசுற மாதிரியே பேசினாங்க. பவுனாலு தங்க அவ்வளவு பிடிக்கும். நான் சொன்ன தாமரை அக்கா மாதிரியே பேசுறீங்க. என்னைய பிடிக்கும்னு சொன்னாங்களா? உங்களை ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க. உங்க ரொம்ப பிடிக்கணும். உங்க ஸ்ட்ரீட்ல, உங்க தெருவுல, உங்க ஏரியால, உங்க ஊர் ஃபுல்லும் பயங்கர பயங்கர போடு. எல்லாரும் அவ்வளவு பிடிக்கும் சொன்னாங்க தாமரைக்கா. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீ வந்து பையன் வரையில நீ இல்லையானு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்த பாப்பா. உள்ளையா? அப்புறம் பின்னா எவ்வளவு வருத்தம் நான் என்று சொல்லிட்டே இருந்தேன்ல பாப்பா, என் பையன் கொண்டு காட்டன் வாட நீ போனது எவ்வளவு சந்தோஷம் எனக்கு தெரியுமா? எனக்கு சிரிப்பா தானே வரும் எப்பயுமே.
இல்ல நான் ஏதாவது பேசணும்னு நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி இல்ல பேசுறது மனசார சொல்லு பாப்போம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற பிக்பாஸ் நிகழ்ச்சி இப்போ ரொம்பவே சூப்பராகவும் சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குது. கடந்த வாரம் தாமரை செல்வி அவங்க தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வந்தாங்க. இந்த விஷயம் பலருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம தாமரை வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து கண்டிப்பாக இவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் நினச்சிட்டு இருந்தாங்க. சடனாக இவங்க வெளியே வந்த விஷயம் தாமரை செல்வி ரசிகர் மத்தியில் பெரும் வருத்தத்தை தந்துச்சு. பிக்பாஸ் நிகழ்ச்சி விட்டு வெளியே வந்த தாமரை செல்வி பிக்பாஸ் நிகழ்ச்சியோட ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் ஐக்கிய பிரிவோட சேர்ந்து லைவ்ல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ தான் இப்போ பயங்கரம் வைரல் ஆயிட்டு இருக்குது. தாமரை செல்வி அவங்க பிக்பாஸ் நிகழ்ச்சி விட்டு வெளியே போனதை பத்தியும் இந்த சீசன்ல இவங்க தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க பேர்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மறக்காம பதிவு பண்ணிருங்க. மேலும் இது போல சினிமா அப்டேட்ஸ்க்கு எங்களோட தமிழ் க்ளவுட் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.